ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் கோல்டு ஸ்டோரி. ஃபேக் கோல்டு ஸ்டோரினா எதுவோ நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் போய் அங்கே இங்கே ஏமாந்துட்டு வர்றது தான் ஃபேக் கோல்டு ஸ்டோரி. அங்கே கோல்டு இருக்குது, இங்கே அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அது அங்கே அவங்க ஏமாற்றி இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஏமாந்துருக்குறாங்க. இந்த மாதிரி கோல்டு இருக்குது, கம்மி ரேட்டில் தராங்கன்னு சொல்லிட்டு போய் ஏமாந்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு கோல்டு பிஸ்கெட் வந்து ஆப்பிடுச்சு. இது வந்து பழைய காலத்து ராஜா காலத்துது. இந்த கோல்டு பிஸ்கெட்டை வந்து நல்லா பாருங்கள், இது மேலே முத்திரையெல்லாம் இருக்குது. இதை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம், இப்போ எங்களுக்கு காசு அடிச்சுட்டு கம்மி ரேட்டு கொடுத்துட்றோம். ஒரு கிராம் வந்து இவ்வளோன்னா நான் வந்து பாதிக்கு பாதிக்கே தரேன், ஒரு கிராம் வந்து பாதிக்கு பாதி ரேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை வர டெல்லி வரையும் வர வச்சுருக்குறாங்க இந்த கோல்டு பிஸ்கெட்டை விற்கிறதுக்காக. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே போயிட்டு சரி சார் எனக்கு கொஞ்சம் ஒரு டெஸ்டிங் கொஞ்சம் ஒரு பீஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு பீஸை வந்து கட் பண்ணி அந்த பீஸை வந்து கட் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற அந்த சின்ன பீஸை கட் பண்ணுறாங்களே, அந்த பீஸை அவங்களே வச்சுக்கின்னு அவங்க கையில் இருக்கிற அந்த கோல்டு பீஸை வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன பீஸை இதை எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கடையில் கொடுத்து செக் பண்ணுவீங்க. அப்படி செக் பண்ணுறப்போ வந்து கோல்டு தாண்டற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்பா நிஜமாக கோல்டு தாண்டா எப்படியாவது அதை வாங்கிடணும் அப்படின்ற ஆசை வந்து உங்களுக்கு அப்போ ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து ஒரு ஆசை வச்சு தான் அவங்க இதை வந்து ஈஸியாக அவங்க ஃபேக் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வந்து கோல்டே கிடையாது, பித்தளையை வந்து உருக்கி அந்த அந்த உருக்கின பிஸ்கெட்டில் வந்து இது காயின் முத்திரைங்களை போட்டு இதை வந்து இதுதாங்க பழைய காலத்து கோல்டுன்ற மாதிரி இதுன்றாங்க. இதை வந்து ஜனங்க வந்து பார்த்து ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. அங்கே போன ஆளுங்க வந்து இப்போ வந்து நம்மளுக்கு சொன்ன அந்த ஆளுங்க அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டு பிஸ்கெட்டுடைய ஃபோட்டோவை அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து நேராக இவங்க என்ன பண்ணால் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனாண்ட போயிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் மேலே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் எல்லாம் வந்து இந்த பழைய காலத்து காயின்ஸ் எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தப்போ இவங்க போயிட்டு அது என்ன காயின்ஸுன்றதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா இந்த முத்திரை போட்டிருக்காங்க பாருங்க, இந்த கோல்டு மேலே முத்திரை போட்டிருக்காங்களே, இந்த முத்திரை மாதிரியே வந்து ஒரு காயினை வந்து அங்கே ஆப்பிட்டுருக்குது அவருக்கு. அந்த காயினை வந்து அவர் வந்து எடுத்து பார்த்துருக்கிறாரு, என்னடா இந்த காயினை வந்து பார்த்து பார்த்தாக்கா இந்த முத்திரையும் இந்த காயினும் ரெண்டுமே ஒன்று தான். இந்த காயினை எடுத்து இந்த கோல்டு மாதிரி இதை ரெடி பண்ணி அது மேலே அந்த முத்திரையை போட்டு வச்சுருக்கிறாங்க அவங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபேக் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து உஷாராக இருங்க, அங்கே இங்கே போயிட்டு கோல்டு இருக்குது, பிளாக் டெர்மிக் இருக்குது, ஆர்பி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே எங்கே போய் ஏமாறாதீங்க. இதெல்லாம் வந்து இப்போ வந்து நிறையா பேர் எங்கே போனாலும் சும்மாவே ஃபேக் தாங்க, யாருக்கிட்டையும் இந்த ஒரிஜினல் கிச்சன்லாம் எவங்ககிட்டையும் இல்லை, எல்லாமே ஃபேக் தான், சும்மா ஏமாத்துறாங்க, உஷாராக இருங்க. அன்றைக்கி நம்ம ஆளுங்க இது நிஜமாகவே கோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தாங்கன்னா மட்டும் இன்றைக்கி நிஜமாகவே மொட்டை போட்டு உட்கார வச்சுருப்பாங்க எல்லாரையும். அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேக்ஸ் எல்லாம் வந்து இப்போ அதிகமாக நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 ரூபா நோட்டு, இந்த பழைய 100 ரூபா நோட்டுங்களை வச்சு ஒரு ஃபேக் பண்ணுறாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த வலம்புரி சங்கம் பற்றியும் நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி அதில் வந்து நிறையா ஃபேக்குங்க பண்ணுறது இல்லாத இந்த வலம்புரி சங்கம் பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நான் தெரிஞ்சிக்கினேன். அதை பற்றியெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் போடுறேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உடனே நீங்களும் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அடிங்க. நீங்கள் லைக் அடிச்சிங்கன்னா இதுபோல் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது சொல்கிறதான் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.